இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராஜராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியா வந்து அவங்களுடைய புது புது ஆஃபீஸ்க்கு அதாவது ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்புறாங்க. போய் பார்த்தா அங்கே வந்து லாக் ஆகியிருக்கு. வீரமணி அப்படின்றவங்க தான் வந்துட்டு சாவி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால ரொம்பவே கோவப்படுறாங்க. ரொம்பவே வந்துட்டு எதுக்கு இதுக்கெல்லாம் பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டை உடைக்க சொல்கிறாங்க. உடைக்கும் போது கரெக்டாக அந்த ரவுடியோட என்ட்ரி இருக்குது. ஆனால் அந்த ரவுடியவே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அடித்து அப்படியே வந்து கெத்தாக வந்து பேசி அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, போலீஸ்னால் எப்படி இருக்கணும், அது ஒரு உணர்வு, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் பயந்து பயந்து இத்தனை நாளாக வந்து ஒழிஞ்சு போய் வாங்கி வாழ்ந்துருக்கீங்க, அதெல்லாம் சரியாக வராது, இனிமேலாவது கொஞ்சம் தைரியமாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்துல்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவரும் வந்துட்டு இந்த மாதிரி டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சரவணனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சந்தியா வந்துட்டு பயங்கரமாக பேசுறது, அவருக்கிட்ட இவங்களுக்காக கதை எழுதுறது, கவிதை எழுதுறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குட்டியாக ஒரு கிளிப்பிங் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம சந்தியாவுக்கு வந்து குவார்டர்ஸ் ரெடியாக இருக்குது, அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சந்தியாவோட வீட்டுக்கு சிவகாமி அம்மா வீட்டுக்கு வந்து ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. அது கேட்ட உடனே சிவகாமி அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோதான் என் பையனை பிரித்து கூட்டிகிட்டு போகிறா, அந்த வீட்டுக்கு போகிறா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தான் தெரிய வருது சந்தியா வந்துட்டு இந்த மாதிரி குவார்டர்ஸ் வேணான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனால் தெரியாமல் அந்த வெக்கேட் பண்ணுறவங்க வந்துட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் சிவகாமியமாக அசட்டுத்தனமாக சிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.